நான் இப்பொழுது பேராசிரியர் சார் ஹரியரத்தினம் என்கின்ற சார் ரத்தினம் அவர்கள் எழுதிய முகில் என்ற நூலை வாசித்ததன் அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இது மே 2022 வெளிவந்த ஒரு படி வெளியீடு. முகில் என்னும் மேகமானது மலையை பொழிவது போல முகில் என்ற இந்நூலானது கவிதை மலைகளை பொழிந்திருக்கின்றன. இந்நூல் 50 கவிதைகள் கொண்ட ஒரு பல்சுவை தொகுப்பாகும். இக்கவிஞர் எண்ணற்ற கவிதைகளை எழுதியிருந்தாலும் தனது சிறந்த கவிதைகளான 50 கவிதைகளை மட்டும் இதில் பதிப்பித்துள்ளார். நான் சிறு வயதிலிருந்தே கவிதை நூல்களை படிப்பவள். ஏனெனில் என் தந்தை ஒரு மரபு கவிஞர். இந்நூலில் மரபு கவிதைகள் அமையாவிட்டாலும் புது கவிதைகள் புதுமை கருத்துக்களை கொண்டதாய் சமுதாய நலன் மீது அக்கறை கொண்டவையாய் அமைந்துள்ளன. இந்நூலை தன் தந்தைக்கு சமர்ப்பித்துள்ளார் கவிஞர். இவர் ஒரு பொருளியல் துறை பேராசிரியர். ஆனாலும் தமிழ் மீது தனியாக ஆர்வம் கொண்டவர். ஆகவே முதல் கவிதையாக தன்னை தாளாட்டி வளர்த்த தமிழ் தாயை உனிலே கலந்து உயிரிலே கலந்து உள்ளமெல்லாம் தேன் கலந்த பாட்டமுதம் தினப்பருக ஊற்றி வந்த தமிழ் தாயை வணங்கி தமிழ்பால் தரவே என கேட்கின்றார். மேலும் பாமாலை வேண்டுமென பூமாலை தருமாறு பூவிடம் கேட்கின்றார். தேன் கலந்த பாட்டை தேன் கலந்த கவிகளை தர வேண்டுமதற்காக தேன் வேண்டுமென வண்டிடம் கேட்கின்றார். மனம் திறந்து பாட வேண்டுமதனால் மயிலை நடனமாடச் சொல்கின்றார். மலை போல கவிதை குவிய வேண்டுமென மாலையிலே தென்றலை வீசச் சொல்கின்றார். துள்ளி வரும் கந்தனை போல் தனது கவிதைகளும் துள்ளி வர வேண்டுமென பசுவிடம் வழி கேட்கின்றார். இயற்கை தாயை தன்னுள் ஒளிந்திருக்கும் கவித்துவத்தை கண்டுபிடித்து தருமாறு கேட்கின்றார். இவை அனைத்தும் உயர் மகிழ்ச்சியாக இருந்தாலும் தனக்கு எல்லாம் தெரியும் என்ற அகந்தை இவரிடம் இல்லை என்பதையே கவிவரிகள் உணர்த்துகின்றன. இவர் ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர். 2014 சுற்றுச்சூழல் துறைக்காக சிறந்த ஆராய்ச்சிக்கான தமிழக அரசு விருதை பெற்றவர். இவருடைய முதல் நூல் சுழலும் சூழல். ஒற்றை வைக்கோல் புரட்சி என்பதே இவரது தாரக மந்திரமாகும். இவர் அதனால் சுழலும் சூழல் என்ற தலைப்பில் ஒரு கவிதையை இந்நூலில் படைத்துள்ளார். அது இன்று பெட்ரோல் விலை ₹100, நாளை பெட்ரோல் மியூசியத்தில் காணக்கட்டணம் 100 என்று நகைச்சுவையாக சொல்லியிருந்தாலும் அது எண்ணெய் வளம் குறைந்து கொண்டிருப்பதை தான் இவ்வரிகள் சுட்டிக்காட்டுகின்றன. இவரின் தொலைநோக்கு பார்வையும் அதில் தெரிகின்றது. மேலும் இவர் ஜல்லிக்கட்டு என்பது இவரது இரண்டாவது நூலாகும். இதில் இத்தலைப்பிலும் ஒரு கவிதையை நூலில் படைக்க அவர் தவறவில்லை. இவர் ஒரு கிராமத்து மைந்தர். அதனால் தனது 50 கவிதைகளில் 10 கவிதைகளை கிராமத்து மனம் கமல படைத்திருக்கின்றார். இவரது கிராமத்து பாடல்களை படிக்கும் போது மருத காசியாரும் பட்டுக்கோட்டையாரும் நினைவில் வந்து செல்கின்றன. விவசாயிகளின் திருப்புமுனை என்ற பாடலில் தொழிலே தொழிலுன்னு வயக்காட்டுகளை வித்துக்கிட்டு தொலைதூரம் போனதெல்லாம் அப்போ என்ன தொழிலு தொழிலுன்னு வயக்காடுகளை வித்துக்கிட்டு தொலைதூரம் போனதெல்லாம் அப்போ விவசாயம் இல்லைன்னா விளைச்சிடுமா மனுஷன்னு விவரம் தெரிஞ்சதெல்லாம் இப்போ அப்படின்னு இறந்து கிடக்கும் தருவாயில் இருக்கும் விவசாயத்துக்கு மறுபிறவி கிடைச்சதுன்னு மகிழ்கிறார் கவிஞர். தமிழக அரசு எவ்வளவோ நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருது. ஆனா பாமர மக்களுக்கு அதை எப்படி பெறுறது அப்படிங்கிறதே தெரியவே இல்லை. அப்படி வழிவகை தெரியாம ஒரு மூதாட்டி முடிச்சுட்டு இருந்தப்ப இவர் அம்மூதாட்டிக்கு முதியோர் உதவித்தொகை கிடைக்க வழி பண்ணியிருக்காரு. அந்த நன்றியுடன் அந்த மூதாட்டி இந்த ஆசிரியரது திருமணத்திற்கு வந்து சிறு தொகையையும் பரிசா கொடுத்திருக்காங்க. அந்த மூதாட்டியோட நன்றி உணர்வை தெரிவிக்கும் வகையில மூதாட்டிக்கு நன்றியுடன் அப்படின்னு ஒரு கவிதையை இந்நூல படைச்சிருக்கார். அந்நூல அந்த கவிதையில நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்ற குரலையும் மேற்கோள் காட்டியிருக்கார். அந்த மேற்கோளுக்கு அந்த குரலுக்கு இலக்கணமாய் இவர் நடந்துட்டிருக்கார். ஏன்னா இவர் வந்து சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் ஆறுமுகம்பிள்ளை சீதையம்மாள் கல்லூரியில பொருளியல் துறை பேராசிரியராக பணியாற்றுகிறார். அக்கல்லூரியிலே முன்னாள் மாணவரும் இவர். அதனால அந்த நன்றியை மறவாம எம் கல்லூரி என்ற தலைப்புல அக்கல்லூரிக்கும் ஒரு கவிதையை இங்குள்ள எழுதியிருக்கார். பாப்பா பாட்டு அப்படின்னோடனே நமக்கு வந்து பாரதியார் பாடல் தான் ஞாபகம் வரும். ஓடி விளையாடு பாப்பா அப்படிங்கிற கவிவரி தான் நமக்கு ஞாபகம் வரும். இவரும் பாப்பாக்களுக்கு இந்நூல்ல 2 பாடல் எழுதியிருக்கார். துரித உணவுகள் பெருகி நம் உடல் நலத்தை கெடுக்கின்ற இக்காலகட்டத்துல ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகள் எவ்வளவு அவசியங்கிறத அவரு சின்னப்பிள்ளைகளுக்கு அழகா எளிமையா சொல்லியிருக்கார். சின்ன பாப்பா கேளு சீரா என்றும் வாழு, உணவில் மாற்றம் வேண்டாம் உருவம் பெரிதாய் போகும் என்று உணவே மருந்து மருந்தே உணவு என்பதை அழகாக எடுத்துரைக்கின்றார். அறிஞர் அண்ணா வந்து தொண்டர்களை தம்பின்னு சொல்லி அந்த தம்பிகளுக்கு கடிதம் எழுதுவாரு. நேரு வந்து தன் மகள் இந்திராவுக்கு கடிதம் எழுதுவாரு. வள்ளல் அழகப்பர் வந்து தன் மகள் உமையாளாட்சிக்கு கடிதம் எழுதியிருக்காரு. அது மாதிரி கவிஞரும் மாணவர்களுக்கு பாடல் எழுதுகிறார், அதாவது கடிதம் எழுதுறாரு. ஏன்னா இவர் ஒரு ஆசிரியர். என்ன எழுதுறாரு அப்படின்னா,
கல்லாது போனால் தொல்லைங்கிறார். கல்விக்கு இல்லை எல்லை, கல்லாது போனால் தொல்லை அப்படின்னும். இப்போ காலகட்டத்தில் ஆன்லைன் தேர்வுகள் நிறைய நடக்குது, அதையும் சொல்கிறார். ஆன்லைன் தேர்வுகளினால் மாற்றம் வரலாம், ஆனால் ஏற்றம் வராது அப்படின்னு ஆணித்தரமாக அடித்து சொல்கிறார். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உணக்கிலை ஒத்துக்கொள் என்று நாமக்கல்லாரையும் கவிதை வரிகளையும் இவர் வந்து இந்த கவிதையில் நினைவு கூறுறார். அப்புறம் துளிர்னு ஒரு கவிதையில் பட்டமரமும் துளிர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம மனதில் துளிர்க்க விடுறாரு இந்த ஆசிரியர். இல்லறம் இனிக்கவும் வழி சொல்கிறாரு. புகுந்த வீட்டுக்கு போகும் புதுமண பெண்களுக்கு சில அறிவுரைகளை சொல்கிறாரு. பாட்டு வழியா நாத்தனா வந்திடுவா, நாலு வார்த்தை திட்டிடுவா, பொறுமையாய் இருந்துவிடு, அருமையாய் அண்ணி என்றிடுவார், மாமியாரும் மறுபக்கம் சாமியாட்டம் ஆடிடுவார், மோதி சண்டையிட மறந்துவிடு, போதிமர புத்தராய் ஆகிடுவார், மாமனாரும் உனைப்பார்த்து சற்றே அதட்டி உறக்க அதட்டிடுவார், மாமனாரும் உனைப்பார்த்து சற்றே உறக்க அதட்டிடுவார், மாமா என்று அழைத்து விடு, மகளே என்று அழைத்திடுவார் அப்படின்னு அப்படி மணமக்களுக்கு, அதுவும் புதுமண பெண்ணுக்கு அப்படி அறிவுரை சொல்றாரு. ஏன்னா விவாகரத்து காலங்கள்ல ரொம்ப பெருகிவிட்டன. விட்டு கொடுத்தல், அனுசரித்தல், புரிந்து போகுதல், இதெல்லாம் என்னன்னே தெரியாம வளர்ற பெண் பிள்ளைகளுக்கு இந்த கவிதை வரிகள் நிச்சயம் மனமாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறதுல ஐயம் இல்லை. ஆனா இறந்த பின்னால விரல்கட்டையில எரிச்சா என்ன, நம்ம சந்தன மரத்தை வச்சு எரிச்சா என்ன, எஞ்சுவது சாம்பல் மட்டும்தான் அப்படின்னு வறுமையும் வசதிங்கிற கவிதையில சமத்துவத்தை பூர்த்தியிருக்காரு. இப்படி எல்லாமே சமுதாயங்கள சிந்தனைகள் தான் அவருடைய கவிதைகள்ல பெரும்பாலும் ஒழிக்குது. இறுதியா நூல்ல அவருடைய இறுதி கவிதையா வாசிப்பே உயிர் மூச்சு அப்படிங்கிற கவிதையையும் படைச்சிருக்காரு. இதுதான் நம்மளுடைய போட்டியின் நோக்கம் கூட, வாசிப்பே உயிர் மூச்சுக்கு தான் இந்த போட்டியை நடத்துறோம். இதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, வாசித்தவன் தான் யோசிப்பானா, அவர் சொல்றது சரிதானே, வாசிப்பவனாலதான் யோசிக்க முடியும். ஏன்னா இப்போ இணையதளம் தொழில்நுட்பம் பெருகிவிட்ட நிலையில வாசிப்பு என்கிறதே எல்லாருக்கும் மறந்து போயிடுச்சு. என்னதான் இணையதளத்துல தேடி தேடி படித்தாலும் ஒரு சாய்வு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு காற்று வெளியில கையில ஒரு கோப்பையை ஒரு தேநீரை வைத்து கொண்டு அந்த புத்தகங்களின் மனங்களை உகந்து கொண்டு பக்கங்களை புரட்டி புரட்டி படிப்பது என்பது என்று வாசிக்கும் சுகமே ஒரு அழாதிதான். இந்த வாசிக்கும் பழக்கம் வந்து எனக்கு சிறு வயதிலேயே இருக்கு. ஏன்னா எங்க அப்பா சொல்லுவாங்க, புத்தகங்கள் தான் என்னோட சொத்து அப்படிவாங்க. அதனால நான் வந்து சிறு வயதில் நான் நல்லா வாசிப்பேன். மளிகை கடையில் உள்ள சாமான்கள் தான் பொட்டலங்கள் கட்டி வரும் அந்த காலத்தில் காகிதங்களில். அந்த காகிதங்களை பிரித்து ஒன்று விடாமல் படித்து அதுக்கப்புறம் தான் பழைய விலைக்கு போடுற காகிதங்களோட சேர்ப்போம். திருமணத்துக்கு முன் வந்து எனக்கு வாசிப்பதை தவிர வேற வேலையே இல்லை, ஆனால் திருமணத்துக்கு பின் வாசிப்பதை தவிர நான் எல்லா வேலையும் செய்கிறேன். அதனால என் குழந்தைகளுக்கும் நான் வந்து வாசிப்பு திறனை நல்லா சொல்லி கொடுத்துருக்கேன். நம்மளுடைய என்னை மீண்டும் வந்து இந்த வாய்ப்பை கொடுத்து என்னை வாசிக்க வைத்த உள்ளங்களுக்கு மிகவும் நன்றி.